சென்னையில் வருகிற 8ஆம் தேதி தொடங்கும் கனித்தமிழ் மாநாட்டின் சிறப்புகள் குறித்து கணினி நிபுணர் வெங்கடரங்கனுடன் நமது செய்தியாளர் மணிமேகலை நடத்திய நேர்காணலை தற்போது காண்போம். 2023-24 தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ் கணினி பன்னாட்டு மாநாடு நடத்தப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதன்படி இந்த மாதம் 8, 9, 10 ஆகிய தேதிகளில் கனித்தமிழ் 24 என்ற பன்னாட்டு மாநாடு சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற இருக்கிறது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தில் தமிழின் நிலை குறித்து ஆராய்தல், விவாதித்தல், இளம் திறமைகளை கண்டறிதல், புதிய சிந்தனைகளை உருவாக்குதல் என்ற இலக்கோடு இந்த பன்னாட்டு மாநாடு நடைபெற இருக்கிறது. கடந்த 30 ஆண்டுகாலமாக கணினி துறையில் மட்டுமல்ல தமிழ் வளர்ச்சிக்காகவும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் வெங்கட்ராகவன். இவர் லிட்டில் ஃபீட் சர்வீஸ் என்ற அமைப்பில் சிஇஓவாக இருக்கிறார். இந்த பன்னாட்டு மாநாட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் குறித்து அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். முதலாவதாக இந்த மாநாடு பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட வரலாறு பார்க்கணும். 97 முதலாவதாக சிங்கப்பூரில் முதல் மாநாடு நடந்தது. அதுக்கப்புறம் 99 கலைஞர் தலைமையில் சென்னையில் நடந்தது மாநாடு. அந்த மாநாட்டிலே பார்த்திங்கன்னா அப்பொழுது கணினி வந்து அந்த அளவுக்கு சென்னையில் இந்தியாவில் அவைலபிளாக இல்லை. ஸோ வெளி உலக அயலக தமிழர்கள் மட்டும்தான் கணினி அதிகமாக பயன்படுத்தினாங்க. அப்போ அந்த ஃபான் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம், அந்த எழுத்துரு, நம்ம கணினியில் பார்க்குற அந்த தமிழ் வார்த்தைகள், எழுத்துக்கள், அதுக்கான ஒரு ஒரு கண்ட்ரியில் ஒரு ஒரு முறையில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் ஒரே அரங்கத்தில் ஒன்று கூடி வச்சு ஒரு யூனிஃபைட் ஸ்டாண்டர்டாக தமிழக அரசு அப்பொழுது கொண்டு வந்தாங்க. செல்பேசியில் கணினியில் தமிழ் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு இங்கிலீஷில் பண்ணக்கூடிய 99% எல்லாமே நம்ம தமிழில் பண்ண முடியும். அதை தொடர்ந்து அடுத்த 10 ஆண்டுகளில் வரப்போகிற வளர்ச்சி செயற்கை நுண்ணறிவு மற்றும் மெய்நிகர் உலகம், அதாவது மெட்டாவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகிறது. அதுக்கான முதல் சிந்தனைகளை இந்த மாநாட்டில் எடுத்துக்கொண்டு வர போகிறதா பல அறிஞர் பெருமக்கள் அவர்களுடைய ஆராய்ச்சி கட்டுரைகளும் கருத்துக்களையும் பகிர போகிறாங்க. சார், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நிறைய சொன்னீங்க, அதுதான் இந்த மாநாட்டில் வந்து விவாதிக்கப்பட போகுதுன்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த தமிழ் அப்படின்னாலே நம்ம கலை, கலாச்சாரம், பண்பாடு, இதை குறித்து இந்த மாநாட்டில் என்ன மாதிரியான விவாதம் நடைபெற இருக்கிறது, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இது ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்கிறோம், ஈனும் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்னு பேசும்போது தமிழர்கள் நமக்கு தமிழ் மொழி மட்டும் இல்லை, நம்ம தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, ஏன் தமிழ் சினிமா கூட, தமிழ் இசை, இது எல்லாமே நமக்கு முக்கியம். இது எல்லாமே வந்து செயற்கை நுண்ணறிவுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கி இருக்கோம். இதை பண்ணலைன்னா அடுத்த 10 வருஷம் கழித்து எனக்கு ஒரு இசை வேணும், ரம்யமான இசை வேணும், நிலாவின் கீழே நான் இருக்கிற மாதிரி இசை வேணும்னா ஊட்டி வராது, அங்கே இருக்கிற ஒரு ஃபாரினில் இருக்கிற ஒரு ஸ்விஸ் ஆல்ப்ஸ் தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மாநாட்டில் வந்து எப்படி இந்த விஷயங்களையும் நம்ம வந்து கொண்டு வர முடியும், கணினிக்கு தமிழ், தமிழ் கலாச்சாரம் எல்லாவற்றையும் எப்படி கற்றுக் கொடுக்க போகிறோம் என்பதை பற்றி அறிஞர்கள் அவர்களோட கட்டுரை கொடுக்க போகிறாங்க. இது ஒரு ஒரு மாநாடு ஒரு நாளில் முடிக்கிற வேலை இல்லை, இது தொடர்ந்து அடுத்த 10 ஆண்டுகள் நாம் செய்ய வேண்டிய பணி இது. 1999 முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தலைமையில் தமிழ் இணையம் 99 என்ற மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றது. சுமார் 25 ஆண்டுகளுக்கு பிறகு கனித்தமிழ் 24 என்ற பன்னாட்டு மாநாடு தமிழக அரசின் சார்பில் நடைபெறுவது தமிழகத்திற்கு கூடுதல் சிறப்பு என்று கூறலாம். கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் என் செந்திலுடன் MS மணிமேகலை.